பார்க்கறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ டஸ்ட்டில் இவ்வளோ மோசமான ஒரு இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணி உங்கள் கூட நான் இப்போ கத்திட்டு இருக்கேன். நாங்கள் மேலே நிற்கும் போது ஆமாம் ப்ரோ, ஏதோ பயங்கரமான ஒரு இருக்கு ப்ரோ. அங்கே யாரெல்லாம் வந்திருக்கோம்னா அல்லமீன் அண்ட் வெங்கடேஷ் வந்திருக்கான். இன்றைக்கி வந்து ஒரு அபேண்டனான ஒரு தியேட்டருக்கு வந்திருக்கோம். இந்த தியேட்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆப்ரேட்டர் இறந்து போயிட்டதாக சொல்கிறாங்க. அதான் காய்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸு. நான் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வரோம். பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோ பெரிய ஒரு பில்டிங்கு. கண்டிப்பாக இப்போ வந்த போதே ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தது உள்ளே இருந்து, என்னென்னு தெரியல. இது வந்து ஒரு பெரிய தியேட்டர்லாம் கிடையாது, ஒரு லோக்கல் தியேட்டர். ஸோ அங்கே பேரநார்மல் ஆக்டிவிட்டி ஆனால் இந்த தியேட்டருக்கு மக்கள் வரவு கம்மியாயிடுச்சு. அதனால இதை வந்து கைவிட்டுட்டதாக சொல்கிறாங்க. பல வருடங்களாகவே இது அபண்டனாக தான் இருக்குது. அது ரொம்ப ஒரு மாதிரி ஒப்பறி வைக்கிற மாதிரி அழுகிற சுத்தம் கேட்டுச்சு ரைட்டாக. அதுதான் எனக்கு டவுட். அங்கே பக்கத்தில் தான் ஹைவே இருக்குது. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்தது இந்த இடத்துக்கு நான் வரது. இன்றைக்கி எப்படியாவது இதை போய் வீடியோ எடுத்துடணும்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கோம். அங்கே போகலாம். ஆடா, இவ்வளோ புதராக இருக்குது, பார்த்து போங்க. குருவிலாம் நம்மளை பார்த்துட்டு பயந்து. கண்டிப்பாக குருவி கிடையாது. இதை புடுறா, அதை புடுறா. மனுஷனோட முடிதான்டா. என்ன ப்ரோ அது? எனக்கு தெரியல ப்ரோ. ஏய், நம்மளே அதை வெட்டிக்கிட்டு போட்ற மாதிரி ரொம்ப பழைய தியேட்டர். ஏதேதோ சவுண்ட் கேட்குது. யாராவது இருக்கீங்களா? செட்டு செட்டு ஆடுதுரா. கேட்கல உனக்கு? கேட்டுச்சு செட்டா. ஆல்மோஸ்ட் மேலே எல்லாம் உடஞ்சி கிடக்கு, ஃபுல்லாக ஹாஸ்பிட்டாஸ். உள்ளே வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே ஸ்மெல்லு, பயங்கரமான ஒரு ஸ்மெல் வருது. அப்படி இப்போ கூட அடிச்சுட்டே இருக்கு. கண்ட பொருட்களை போட்டு வச்சுருக்காங்க. கையில் வச்சுக்கொன்னு ஏற்றி வை. இங்க யாராவது இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது.
அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஆகுதுரும், நெஞ்சலாம் அடைக்கிற மாதிரி இருக்குது, டெட் பாடி ஸ்மெல் மாதிரி தான் இருக்குது. ஆமாம் ப்ரோ, ஏதோ பயங்கரமான ஸ்மெல் இருக்குது. முடியெல்லாம் வந்த போதே பார்த்தோம் இல்லை, ஏதாவது உடலை வந்துட்டு இங்கே எரிச்சிருக்குமா? அது கொண்டு கிண்ணம் போட்டு வேணாலும் பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் ஃபுல்லாக சர்ச் பண்ணுவோம். கைஸ் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக எதனா உளுந்துட்டே இருக்க மாதிரி எனக்கு சவுண்டு கேட்குது. என்னால் எக்ஸாக்டாக எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. டோர் உள்ளே வந்தோடனே இங்கே மேலே இருக்கிற செட்டு ஆடிச்சு, அதை நான் பார்த்தேன் காதுலையும் கேட்டது. பக்கத்தில் ஹைவே இருக்கனால அதோட சவுண்டு ரொம்ப இங்கே டிஸ்டர்ப் பண்ணுது. இங்கே நடக்கிற பேரநார்மல் ஆக்டிவிட்டியை எங்களால் கரெக்டாக எங்களால் கவனிக்க முடியல. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா, உள்ளே வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக இந்த இடத்துல ஸ்மெல் அடிக்குது, எதுவும் டெட் பாடி சம்திங் அது மாதிரி என்ன எங்கே இருந்து ஸ்மெல் வருதுன்னு கொஞ்சம் தேடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். கொடுங்க பார்த்து ப்ரோ. ஓ மை காட், ஃபுல்லாக அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. போங்க வெளியில், அங்கிட்டு வர வேணாம், அங்கிட்டு போயிடலாம். ஏன் ப்ரோ ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சிருக்கானு? நான் எதிர்பார்த்ததை விட இந்த பில்டிங் ரொம்ப குட்டியாக இருக்கு. சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர் தான் இருக்கு. என்னடா என்னடா ஏன் பாசு ப்ரோ, இதோட படம் வரைஞ்சி வச்சிருக்கு ப்ரோ. ஓ மை காட், யார் ப்ரோ? சிவனா? சிவனோட ஃபோட்டோவா இது? சிவனா இல்லை? கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது என்ன ஃபோட்டோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆ சவுண்ட் கேட்குது ப்ரோ. மூஞ்சி மாதிரி இருந்துச்சுரும், எட்டி பார்த்தது ஒரு மாதிரி முடியலை அப்படி வச்சு. அப்படியா? ஆமாண்டா. என்னென்ன சொல்கிற? ஆ ஹலோ, யாராவது இருக்கீங்களா ப்ரோ? இங்கே ஏதோ எட்டி பார்த்துச்சுன்னு இவன் சொல்கிறான், அதை பார்த்துட்டு நம்ம போகலாம். ஓகே. டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கூட அப்படி சவுண்டு வேறு இடத்துலேருந்து வரலாம். ஓ, இங்கே ஒன்றுமே இல்லையே. சவுண்ட் கேக்குது ப்ரோ. இரு இரு, அங்கே இருங்க, இங்க ஒரு ரூம் இருக்கு, போய் பார்க்கலாமா? என்னமா ஓ மை காட், இது வந்து பாத்ரூம் நினைக்கிறேன். பட் இது கட்டினதுலேருந்து யூஸ் பண்ணாத மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு ரூம் இருக்கு, பாத்ரூம்லாம் புதுசாக கட்டி யூஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க. ஏன் சார் சவுண்ட் கேட்டுச்சு தானே? ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கு அங்கிருந்து இது சவுண்டு. ஸ்டெப் கேட்காம நடங்க. அங்க நாங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இது இருக்கு, இது பயங்கரமா இருக்கு. வாசுரு ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருங்க. இது மின்னல் மாதிரி, இது மின்னல் மாதிரி அங்கனால இது வெளிச்சம் வந்துச்சுரா. இப்போது பின்பக்கம்
அந்த இடத்துக்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? அங்கே எதுவும் இருக்கு ப்ரோ. எங்களை உங்களால் தடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? கையில பாட்டில் எடுத்து வச்சுக்கடா. இந்தா மட்டார ஹலோ. இந்த சாக்கு தான் பறந்து வந்துச்சா? சாக்கு தான்டா இந்த இடத்துல பறந்துச்சு. இப்போ இந்த இடத்துல கடந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கே இழுத்துச்சு, இது வரைக்கும் மேலே வந்துச்சு. காற்றுனா அப்படி போகும், இவ்வளோ ஹைட் வந்துட்டு அங்கே போனச்சு. இப்படி உள்ளே இருந்து சவுண்டு வருது ப்ரோ. வாசு ப்ரோ, பாட்டு பாட்டிங்களா? எனக்கு ஏதோ மனுஷங்க மாதிரி தான் தோணுது. ஆமா ப்ரோ, யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிதானே? ஆமா. இந்த நாத்தத்தில் எப்படி வேணாலும் இங்கே இருக்க முடியும்? அழுகி போனவங்க தான் ஓதல் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தோணாதுடா. ஐயோ, இது இப்போ நடந்துச்சு. நமக்கு அவங்க தான் இப்படி பாத்ரூம் போறது இந்த இடத்துல. யாராலும் இருக்க முடியாது. இந்த இடத்துல தான் அதிகமா பேரனார்மல் ஆக்டிவிட்டி நடக்குது. ஆனால் எங்களால் கொஞ்சம் நேரம் கூட அந்த இடத்துல இருக்க முடியல. ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, மூச்சு முட்டுது சத்தியமாக. அங்கே ஒரு ரூம் இருக்குடா, மனசாதையும் பார்த்துடலாம். அங்கே பின்னாடி நம்ம போனோம்ல. ஆ, நான்
இருந்தா இறந்து போனாலும் மேபி அங்கே தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதனால தான் அங்கே இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆப்ரேட்டர் ரூம் அங்கே தான் இருக்குது. இங்கே இதோ அங்கே இருக்க பாருங்க மேலே. நான் சொல்கிறது அந்த சாக்கு இழுத்துட்டு போச்சு ஒரு மாதிரி. ஆமாம் ஆமாம். அதுக்கு பின்னாடி இந்த சைடு கேன்டீன் இருந்துச்சு, அந்த சைடு ஏதோ ரூம் ஒன்று இருக்குது. அப்படியா? ஆமாம், இப்போ தான் பார்த்தேன். சரி போய் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் மூக்கு பற்றிக்கோங்க. முன்னாடி போகிற லைட் இல்லை அவன்கிட்ட. யார் இப்படிலாம் கிறுக்கி வச்சுருக்கா? சத்தியமாக இருக்கும் உங்களோட வாசிங்க. ஆமாம் ப்ரோ, இப்போ இருக்கவே முடியாது. நீங்களே பாத்துக்கோங்க. ஆபரேட்டர் ரூம் இவ்வளவு மெயினான இடத்துல இந்த தியேட்டர் யூஸ் பண்ணாம இருக்குதுன்னா கண்டிப்பா ஏதாவது பயங்கரமா இங்க இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணிவச்சிருக்காங்க? உள்ள வரமா நம்ம சீக்கிரம் வாங்க. பாத்து பாத்து வா, வேகமா போ. அங்க போய் யாரு இருக்குன்னு பாக்கணும். ரைட்ல போன மாதிரி இருந்தது. யாரும் இல்லையடா. நீ ரெண்ட மாதிரி தான் தெரிஞ்சது. நீ ரொம்ப நேரம் நீடுற அப்புறம் தான் கிராஸ் ஆச்சு. வாசு வாசு ப்ரோ, இந்த இடம் ஈரமா இருக்கு ஃப்ரெஷ்ஷா. ஐயோ ப்ரோ, இவ்வளோ நேரமாக நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தது இல்லையா ப்ரோ? இப்போ அவ்வளோ நேரம் நின்றுட்டு எதுவுமே பண்ணல. நம்ம மேலே போகும்போது சடல் எதுக்கு என்ன என்ன ப்ரோ? எனக்கு எதுவுமே புரியல. வழியாக பார்த்தோம். ஆமாம், இங்கே நின்றது இப்படியே போயிருக்கு. இங்கே பாரு, குருமாலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்காங்க. இது எனக்கு சைக்கோ மறுத்துருது. சைக்கோ மீன்ஸ் யாராவது ஹோம்லெஸ் பீப்புள். இப்போ வந்துருப்பேன். இந்த பாரு, இங்கே கூட இருக்கு. பயங்கரமான ஒரு இடம் வைக்கலாம். அப்படிதான் ஆமாண்டா. ஒரு நிமிஷம் இது, இங்கே பாரு, இந்த சால்னா பாக்கெட்லாம் பிரிக்கலை, அப்படியே இருக்கு, பிரிக்காமல் இருக்கு. சிக்கன் 65 மூடி. இந்த பாக்கெட் பிரிக்கவே இல்லை. அங்கே பாரு, அதுவுமே பிரிக்கலை. ஓட்டை போட்டிருக்கு. அப்போ யாரோ வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஆமாம், யாரோ வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. இதுக்கு எதாவது முடிவு கட்டணும். என்ன செய்யலாம்? அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே ப்ரோ. எனக்கு என்னென்னா, இங்கே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது சரியாக படாத மாட்டும்னு நினைக்கிறேன் ப்ரோ. தேவையெல்லாம் தாண்டி இந்த தூசி வந்தது நம்மளை எதனா ஆக்கிருமோன்னு பயமாக இருக்குது. சத்தியமா ப்ரோ, ரொம்ப பயங்கரமான ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது ப்ரோ. போயிடலாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. கடைசியாக நான் அவங்கள கூப்பிட்டு பார்க்குறேன். அவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட பேசிட்டு போகலாம். நீங்கள் எதனால் இறந்து போனீங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியல. பட் உங்களுக்கு ஏதோ இங்கே பிரச்சனை ஆகிடுக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் உயிரோடு இருக்கும்போது நிறைய பேர் கூட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு எதனா கஷ்டம் வந்தாலோ இல்லை ஒரு சந்தோஷம் வந்தாலோ
நீங்கள் பேசுகிறதுக்கு மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு யாருமே இங்கே வந்திருக்க மாட்டாங்க. உங்கள் கூட பேசுகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு எங்கள் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு எங்கள் கூட பேசுங்க. உங்களை பார்க்குறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ டஸ்ட்டில் இவ்வளோ மோசமான ஒரு இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணி உங்கள் கூட நான் இப்போ கத்திட்டுருக்கேன். நாங்கள் மேலே நிற்கும் போது உங்க கூட நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். எங்க கூட நீங்க மனசு விட்டு பேசலாம். உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தா கூட எங்க கிட்ட நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எதனா உதவி தேவைப்பட்டா கூட நாங்க செய்வோம். அந்த ஆபரேட்டர் ரூம் மேல இருந்து அந்த ஹோல் வெளியே பார்க்கும்போது இந்த ஸ்டேஜ் கிட்டக்க உங்களை நான் பார்த்தேன். நீங்க இங்க இருக்கீங்கன்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அதனால நீங்க எங்க கூட பேசுறதுக்கு பயப்பட வேண்டாம். உங்களால் வர முடியுமா எங்க முன்னாடி? அவங்களுக்கு எதோ உதவி தேவைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் சேர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களால் இங்கே வர முடியுமா ப்ளீஸ்? எங்களால் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியல, மூச்சு முட்டுது. நீங்கள் எப்படி இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு தெரில. இல்லை இந்த இடத்த யாராவது இல்லீகலாக யூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரில. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி ஃபுட்டுலாம் வாங்கிட்டு வராங்களா உங்களுக்கு? எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எதனா ஃபுட்டு தேவைப்பட்டாலோ இல்லை வேறு எதனா தேவைப்பட்டாலோ எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். நாங்கள் உங்களுக்காக செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ரோ இப்போ தெரிஞ்சிச்சு இல்லையா ப்ரோ? அதான் ஏதோ பறந்துச்சு. ஆனால் கேமரா இங்கிட்டு திரும்பி இருந்துச்சு, ரெக்கார்ட் பண்ணியிருக்காது. உங்களுக்கு என் கூட பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வாசு ப்ரோ பாருங்க ப்ரோ, ஏதோ இருக்கு ப்ரோ. அங்கே உங்களால் இங்கே இருக்கு. உங்களால் என் பக்கத்தில் வர முடியுமா ப்ரோ? ஏதோ ஆடிட்டு இருக்கு ப்ரோ அங்கே பாருங்க. உங்களால் என் பக்கத்தில் வர முடியுமா? உங்களால் என் பக்கத்தில் வந்து என்னோட கையை தொட முடியுமா? வேணாம் ப்ரோ, டேஞ்சர் ப்ரோ இது. உங்களால் என்னோட கையை வந்து டச் பண்ண முடியுமா? ப்ரோ இங்கே பேக் பின்னாடி இருந்து சவுண்ட் வருது. உங்களோட அழுகை குரல் எனக்கு கேட்குது. நீங்கள் ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. மனுஷங்க எல்லாத்துக்குமே துக்கம் வர்றதும் சந்தோஷம் வர்றதும் இயல்பு. இதுக்காக நீங்கள் அழுக வேண்டாம். உங்களால் என்னோடய கையை டச் பண்ண முடியுமா? கை சலுக்கிறது கேட்குது, நல்லாவே சம்ப சவுண்டாக கேட்குது. வாசு ப்ரோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு என் கூட பேச விருப்பம் இல்லைன்ட்டு. ஆனால் எங்களுக்காக ஒரே ஒரு நிமிஷம் உங்களை எங்ககிட்ட காட்ட முடியுமா ப்ளீஸ்? இந்த ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். எங்களால் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியல ப்ரோ. அது எல்லாம் இருக்கு ப்ரோ. இங்கே ஓ மை காட், என்னது ப்ரோ இது? எடுக்கணும் ப்ரோ. இது சின்ன குழந்தையோட தான் இருக்கு. ஏதோ ஆடு நாய் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மனுஷன்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எலும்பு தான். இது நகருது ப்ரோ. அங்கே அந்த ரூம்ல வந்து அந்த ஆத்மா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, அதுதானே நான் சொன்னோம் ஃபர்ஸ்ட்டு. என்னோட முன்னாடி நேருக்கு நேர் உங்களால் வர முடியுமா ப்ளீஸ்? உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் வர மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். இந்த பில்டிங்கில் உங்களால் இனிமேல் வாழ முடியாது. நாங்களே போய் இதை இடிக்க சொல்லலான் இருக்கோம். கவர்மெண்ட்டில் சொல்லி இல்லீகலாக இந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் எழுதி போடலான் இருக்கேன் இந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்காக. உங்ககிட்ட நான் சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்கை இடிக்க போகிறாங்க. அதுக்கு இடிக்க போகிறாங்க. அதுக்கு நாங்கள் தான் காரணமாக இருக்க போகிறோம். ப்ரோ எதுவும் இருக்கு ப்ரோ, அங்கே போயிட்டாங்க.
சத்தியமா ப்ரோ இங்க எதுவும் இருக்கு ப்ரோ. உங்களை என்னால இப்ப பார்க்க முடிஞ்சது, ஆனா கரெக்டா பார்க்க முடியல. எங்க கூட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போக முடியுமா? அப்படி பண்ணீங்கன்னா நாங்க இந்த இடத்த விட்டு இந்த நிமிஷமே நாங்க கிளம்பிடுவோம். இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து நாங்க போக போறது இல்ல. இந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்கு நாங்க காரணமா இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பில்டிங்ல நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த பில்டிங்கை இடிச்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ண போறீங்களா? இருக்கு செம்ம ஸ்மெல்லு, மறக்கவே முடியல. இன்னும் எங்க மைண்ட்ல இருந்து அது போகவே மாட்டுது. அந்த ஸ்மெல்லாலேயே அந்த இடத்துல ரொம்ப நேரம் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கண்டிப்பா நாங்க அங்க இன்னும் ஒரு 1 hour 2 hour இருந்திருந்தோம்னா எதனா டிசீஸ் கண்டிப்பா பரவும். அந்த அளவுக்கு ஸ்மெல்லு, ஸ்மெல்ல என்னால வீடியோல காட்ட முடியாது. பட் அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு மோசமான ஸ்மெல்லா இருந்திருக்கும்ட்டு. கைஸ் அங்க போனதுக்கு அப்புறமா ஸ்மெல் இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் என்னால இப்ப கூட மறக்க முடியல. அங்க இருக்கவே இல்லை. அதனாலதான் கடைசியில பயந்துட்டு ஓடி வந்துட்டேன் வெளியே. அந்த ஸ்மெல்லு வேற என்ன வெளியே போப்போன்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு. அதான் கீழே இருந்த போது வந்துட்டு அங்க எதுவுமே நடக்கல. மேல போய் நம்ம கீழே பார்க்கும் போது அப்படி எதுவும் கற்பான ஒரு உருவெல்லாம் போன மாதிரி. ஐயோ பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் அவ்வளவு நடந்ததுங்க. கரெக்ட் ஆபரேட்டர் ரூம்க்குள்ள போகும்தா அவரோட ஆன்மா வெளியே தெரியவே ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கிராஸ் ஆகி போச்சு. அவ்வளவா பர்ஃபெக்டா என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு குட்டி ஹோல், இந்த லென்ஸ் மட்டும்தான் அது வெளியே போகும். அந்த லைட் அந்த சைடு அடிக்கல, அதனால என்னால ஒழுங்கா கரெக்டா எடுக்க முடியல. நான் எடுத்திருக்கேன், நடக்கூடாது. மூச்சே விட முடியல எங்களால், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் எங்களோட சேனல்ஸ்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரோட சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அலைமீனோட சேனலும் அப்புறம் என்னோட வ்ளாக் சேனல் மறக்காம அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ புதுசா நம்ம வீட்டுக்கு ஒரு கார் வாங்கியிருக்கோம். அந்த காரை பத்தின வீடியோ அதுல வரும். சைனிங் ஆஃப், பாய் பாய்.